வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பரவும் சிக்கல்லா வைரஸ் அப்படிங்கிறத பற்றி நேற்று கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தமிழ் அறிஞர், ஒரு மானிடவியல் ஆய்வாளர் தோ பரமசிவன் அவர்கள் வந்து மறைந்திருக்கிறார்கள். நிறைய தமிழர்களுக்கு இவர் யாருப்பா அப்படிங்கிறது கூட நிறையா தெரியாது. அவர் எழுதிய புத்தகங்கள் படிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். நிறைய விஷயங்களை, நம்மளுடைய பண்பாட்டு விஷயங்களை எடுத்து ஆய்வு செய்து அதை எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் பேசின ஒரு எழுதின ஒரு விஷயத்துலேருந்து நான் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தாலி கட்டும் பழக்கம், தாலியும் மஞ்சளும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது என்னப்பா தாலி? ஆரம்ப காலத்தில் தாலிலாம் கட்டினாங்களா இல்லையா? தமிழ் கலாச்சாரம் எப்படி இருந்தது? நம்ம உடனே சொல்லுவோம் தாலி கட்டுறது தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த அறிவியல் ஆய்வாளர், சாரி, அந்த ஆய்வு அறிஞருடைய சொற்றொடர்லேருந்து நம்ம இன்றைக்கி பேசலாம். ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, முதல்ல வந்து அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தோ பரமசிவன் அவர்களை பற்றி பேசலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1950 பிறந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் எழுதின ஆய்வு கட்டுரையிலிருந்து தான் ஒரு பகுதியை நம்ம பேச போகிறோம். அதாவது தாலி, இந்த தாலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், தாலி வந்து பெண்களுக்கு கட்டுறது அப்படிமோ. இந்த தாலி கட்டுறதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாலி கட்டுதல், திருப்பூட்டுதல், மாங்கல்ய தாரணம், இதுதான் தாலி கட்டுற அந்த நிகழ்வுடைய பெயரை வந்து சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தாலி கட்டும்போது அந்த பெண், அந்த பெண்ணுடைய சகோதரி வந்து அவங்க மணமகனோட சகோதரி தான் பின்னாடி நிற்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து தாலி, இவர் ஒரு முடிச்சு போடுவார், மிச்சம் ரெண்டு முடிச்ச அவங்க போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடைமுறை வழக்கம். இப்போவும் வந்து நிறைய இடங்களில் இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மந்தையில் கூடி தாலி கட்டுவாங்களாம். ஊர் மந்தை அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பப்ளிக் பிளேஸ், ஊர் மந்தையில் கூடி தாலி கட்டுவாங்க. அதே மாதிரி பெண்களை துரத்தி போய் முட்டுச்சந்தில் நின்று தாலி கட்டுறது, திருட்டுத்தனமாக தாலி கட்டுறதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அதனாலேயே வந்து நிறைய கிராமங்களில் கூட சந்தில் நின்றுக்கிட்டு தாலி கட்டுறது, முடுக்கில் நின்றுக்கிட்டு தாலி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. இது வந்து ஒரு வன்முறை கலாச்சாரம் அப்படிங்கிறதுனால அது அதுக்கப்புறம் தான் மாறி இருக்குது. முடுக்கில் நின்றுட்டு தாலி கட்டுறது, சந்தில் நின்றுக்கிட்டு தாலி கட்டுறது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மாறி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் வந்து மணமகன் வந்து கல்யாணத்துக்கே தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த மணமகன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து அந்த மணமகனோட சகோதரியே வந்து அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் தாலி வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து மேலூர் அப்படிங்கிற அந்த ஊர் எல்லாருக்கும் தெரியும். அந்த மேலூர் வட்டத்தில் அம்பலக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு, ஒரு பரம்பரை இருந்திருக்கு. அந்த அம்பலக்காரர் பரம்பரையிலலாம் பார்த்திங்கன்னா வளத்தடி, அந்த பெரிய காவல்காரங்க வச்சுருப்பாங்க பாருங்கள் வளத்தடி, அந்த வளத்தடியை கொடுத்து விட்டு அந்த சகோதரி போய் அந்த வளத்தடியை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி தாலி கட்டியிருக்கிறாங்க. இந்த தாலி அப்படிங்கிறதுல என்னென்னா அணிதல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மீனிங் கொடுக்குது. எப்படி வந்து நம்ம வந்து காதணி அந்த மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி அணிதல் அதுதான் சொல்கிறாங்க. இந்த சங்க காலத்துலேயும் சரி, சங்க இலக்கியங்கள்லையும் சரி, சிலப்பதிகாரத்துலேயும் சரி, அது வரைக்கும் அந்த சிலப்பதிகாரத்தில் கூட தாலி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இல்லை, எந்த இதுலேயுமே இல்லை தாலிங்கிறது. 1954 அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த தாலி கட்டுறதை பற்றி ஒரு பெரிய விவாதத்துக்கே வருது. அப்போம்போது கண்ணதாசன் தான் அதுக்கு வந்து பெரிய கவிஞர், கண்ணதாசன் தான் பெரிய இதாக இருந்திருக்கிறாரு. ஆனால் வந்து மாப்போசி சிவஞானம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுறது வந்து தமிழர் பண்பாடு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கிபி 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாலிங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை, தாலி அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த காலத்தில். ஆனால் வந்து இந்த அரங்கங்கயிறு, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல் பழங்குடி மக்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள் கிராமத்தில், அந்த பழங்குடி மக்களுடைய அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீயவை நடக்காமல் இருக்கணும், தீமை ஏதாவது நடக்காமல் இருக்கணும், காத்துக்கருப்பாண்டிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லப்போனால். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அரங்கான் கயிறு இடுப்பில் கட்டுவோம் பாருங்கள் கயிறு, அதை தான் அரங்கான் கயிறு. அந்த அரங்கான் கயிறு தான் கட்டுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பொருளை வச்சு சேர்த்து கட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாய், சாவி, தாயத்து, காசு இல்லைன்னா அரசையலை, இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதை தான் அதுக்கப்புறம் இது தான் இருந்திருக்கு பழைய சங்க இலக்கியங்களில் வந்து
குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் வந்து நந்தனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த அரங்கான் கயிர் கட்டியிருக்காங்க, இரும்பு மணியால் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அந்த குறிப்பு இருந்திருக்கு. இதை வந்து கழுத்து தாலி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இடலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டாளை எடுத்துக்கிட்டால் கூட கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் கூட அவங்களுடைய பாசுரத்தில் தாலி அப்படிங்கிறத பற்றியே அவங்க குறிப்பிடவே இல்லை. ஆனால் ஆண்கள் வந்து தாலி கட்டியிருக்காங்க. ஆண்கள் என்ன தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரத்தோடைய சின்னமாக புலிப்பல்லு, அந்த புலிப்பல்லை எடுத்து ஆண்கள் வந்து தாலி கட்டியிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் நூலில் வந்து ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதில் கூட நிறைய கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களில் கூட தாலி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பழங்காலத்தில் தாலி கட்டலை அப்படிங்கிறது தெரியுது. கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தாலி கட்டுற பழக்கமே வந்திருக்குது. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கோவிலில் சாமிக்கு தாலி கட்டுறது, அது மாதிரி பெண்களுக்கு தாலி கட்டுற அந்த பழக்கம்லாம் வந்திருக்குது. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த தாலிங்கிறதே ஒரு புனித பொருளாக எல்லோரும் பார்த்துருக்குறாங்க. அதுபோக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு சேகரிப்பில் உணவு சேகரிப்பு பண்ணுறவங்க ஒரு பரம்பரை இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருப்பு கயிறில் வந்து ஒரு கயிர் மட்டும் கட்டுவாங்க பெண்களுடைய கழுத்தில், அது தாலி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு அடையாளமாக கருப்பு கயிறு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் வந்து மேலாடை அணியிறதுக்கு கூட ஒரு உரிமை கோரி வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த காலத்தில் குமரி மாவட்டத்தில். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பெண்கள் அதை வந்து நாயர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்களுடைய கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த அந்த தாலியை அறுத்து எறிஞ்சிருக்காங்க. அந்த இடத்து பேர் தான் தாலி அறுத்தான் சந்தை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் இன்றைக்கும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த சில இடங்களில் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் கூட ஆண்களுக்கு தாலி கட்டுற அதிசயம்லாம் நடந்திருக்கு, அதிர்ச்சியெலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதுபோக பார்த்திங்கன்னா 1968 அண்ணாதுறை வந்ததுக்கப்புறம் தான் சுயமரியாதை திருமணங்கள் வந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுயமரியாதை திருமணங்கள், தாலி கட்டாமல் சுயமரியாதை திருமணங்கள் வந்திருக்கு. அதை ஒரு சட்டமாகவே இயற்றியிருக்கிறார் அண்ணாதுறை அவர்கள். சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மஞ்சள் வந்து பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் பெண்களுக்கானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மஞ்சள்ங்கிறது ஒரு கிருமி நாசினி அவ்வளோதான், அதை வந்து பெண்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் கிடையாது. ஆனால் அந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க பாருங்கள், தெருக்கூத்தெல்லாம் ஆடுவாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்து விரலியர். ஸோ அதுதான் அவங்க வந்து என்னென்னா அந்த மஞ்சளை எடுத்து அவங்க முகத்தில் பூசிட்டு அந்த விளக்கு ஒளியில் அவங்க ஆடுவாங்க. அது வந்து பார்க்கும்போது அவங்க முகம் வந்து பொலிவாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அவங்க வந்து விரலி மஞ்சளை மஞ்சளை எடுத்து அவங்க முகத்தில் பூசி, அதனால தான் அந்த மஞ்சளோடைய பேர் கூட விரலி மஞ்சள் அப்படின்னு ஆயிருக்கு. அந்த முகபாவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ மஞ்சளும் தாலியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஆய்வறிஞர் எழுதிய ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி வாழ்ந்து மறைந்தவர்கள் இவங்களை வந்து நிறைய பேருக்கு நம்ம தமிழர்களுக்கே தெரியாமல் போயிடக்கூடாது. இந்த மாதிரி அறிஞர்களுடைய புத்தகங்களையும் வாங்கி படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பண்பாட்டுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினுடைய இந்த காணொளி இன்று எடுக்கப்பட்டுள்ளது. இதை அனைவரிடமும் பகிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.